பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்படி ஸ்கை ஃப்ரம் பாலா நியூஸ் அனலிஸ்ட் பாகிஸ்தான் வார்ம் மேட்ச் அனலிஸ்ட் மாட்டேன் பார்க்க பரவாயில்ல பார்க்கலாம். இது வார்ம் அப் கொடுக்கக்கூடாது, தேவையில்லாத பில்டப்பு, அடிச்சு தொங்க உடனே அவங்க பூரா பள்ளியும் புரியுதா பாய்ஸ் அப்படின்னு உள்ளே இறங்குறாங்க. நம்முடைய வங்கதேச சிங்கங்களுடைய ஸ்ரீலங்கா மேட்ச் முடிகிற அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாண்டுடைய மேட்ச். எஸ் இரு அணிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெற்றி வேணும், வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் கீம் அப் மேட்சாக இருந்தேன், வெற்றி இருந்தால் தானடா மைண்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி ஒன்றா சேரும் அப்படின்னு யோசிச்சு உள்ளே இறங்கினா நம்முடைய பாகிஸ்தான் அணி தங்களுடைய முதல் விக்கெட்டை உடனடியாக எழுந்துடுறாங்க. ஓ மை காட், பாசிட்டிவிட்டி வேணும்னு கேட்டால் இப்படியாடா பண்ணுறது நீங்கள் அப்படின்னு அவங்க அழுதுனே இருக்கும்போது அப்துல்லா பாபர் அசாம் இவருமே பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கொஞ்சமாக விறுவிறு ரன்ஸ் எடுத்துன்னு போயினே இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கடி மாமே ஷாட் அடித்து ஏற்காடுக்கு பஸ் பிடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்ட பேட்ஸ்மேன் இந்த எண்டில் அவுட் ஆக நம்முடைய பாபர் அசாம் கூட பார்ட்னர்ஷிப் போகிறதுக்காக உள்ள இறங்குற அப்புறம் நம்முடைய ரிசோ அவர்கள் உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா கட 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 கடன் ரன் ரேட் வந்துட்டு ஏறிக்கிட்டே போய்க்குது. இக்கானமியை ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் இக்கானமி ரன் ரேட் சரி ஆகிட்டு ஓகே, எதுலேயோ ஒன்று கரெக்டாக பண்ணாங்களே அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ண இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது விக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரத நகரத்துக்கு ரெடியாகிற அளவுக்கு போயிட்டாங்க நம்மளுடைய நியூசிலாண்ட் அணியுடைய வீரர்கள், பவுலர், கேப்டன், ஃபீல்டர், கீப்பர்னு எல்லாரையும் நம்ம சொல்லலாம். எல்லாருமே வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வரலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு விக்கெட்டே கிடைக்காத சோகத்தில் ஆழ்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரன்ஸ்கள் ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிற மிச்சல் சந்தானம் அவர்களுடைய ஓவரில் அற்புதமான கேட்சை தாவி பறந்து புடிதா மாப்பிள்ள நீ தாண்டா அடுத்த குருவி விஜய் அப்படின்னு யாரோ சொன்னதை கேட்டு ஃபீல்டர் தாவி பறந்து கேட்சை பிடிக்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதோட அவருடைய சக அத்தாங்க முடிஞ்சிருச்சு. அடுத்து ரிஸ்வான் அவர்கள் தன்னுடைய செஞ்சுரியை நோக்கி போய்க்கிருக்கிற வேலையில் ஒரு லைன் தெரியலனா அடுத்த லைன் அப்படியே போயிடணும், தேவையில்லாமல் அப்ரூட்டாக கட் பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு இங்கேயே மாவரைச்சிக்கு இருந்தால் டென்ஷன் ஆயிருமே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்தில் செஞ்சுரியே போட்டு போடுற அப்புறம் நம்முடைய ரிஸ்வான் அவர்கள். ஆனால் செஞ்சுரி போட்ட கொஞ்சம் நேரத்தில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோதான் வாய்ப்புகளை கொடுத்தாலும் அதை எடுக்கிறதுக்கான மனசு வரலை நம்முடைய நியூசிலாண்ட் அணியுடைய கீப்பர்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தவங்களுக்கும். அடுத்தடுத்த பேட்ஸ்மேனை உள்ளே கொண்டு வந்து நீ அடி நான் அடி நீ அடி நான் அடினு சொல்லி எல்லோரும் அடிக்கிறாங்க. அதுக்கான காரணம் ரிட்டையர்டு ஹர்ட் ஆகி வெளியே கிளம்புறாரு நம்முடைய ரிஸ்வான் அவர்கள். அனே அவுட் ஆகலாம் வெளியே கிளம்புறீங்களா எள்ளு வாய பூக்கணையே வாயமுடி சும்மா உடனே கிளப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தற்பெருமையாக எனக்கு பிடிக்காது சைலண்டாக இருங்க பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 300 ரன்களையும் தாண்டி குடமுளகாயை தூக்கி வச்சானா மூக்கில், பச்சை மிளகாயை எடுத்து வச்சானா வாயில் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சல் தாங்க முடியாமல் கொதிச்சு போய் கிடந்தாங்க நம்மளுடைய நியூசிலாண்டு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பாகிஸ்தான் அடிச்சாட்டி அவங்களால மறக்கவே முடியாது. ஆனால் 50 ஓவரில் இவங்க அடித்த ரன்னை சேசிங் பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு எப்படியோ எங்கேருந்தோ வந்துருதுங்க. அது எங்கேருந்து வருதுன்னு தான் தெரியல. ஆமாம், 345-5 நம்முடைய பாகிஸ்தான் அணி மேட்சை முடிச்சு இன்னிங்ஸை முடிச்சு வைக்க 346 சேஸ் பண்ணி இறங்குறாங்க நம்முடைய கான்வாய் வண்டி அண்டு கூடையே நம்முடைய ரவி. ரவியா கான்வாய் வண்டி அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிக்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்னர்ஷிப்பை போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த ரன் ரேட்டை வந்து ஏற்றலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்முடைய கான்வாய் வண்டி அவர்கள் துரதிருஷ்டவசமாக அவுட் ஆயிடறாப்புல. வீட்டில் எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க அண்ணே? நான் 4:30 கிளம்புனேன். அதுதான் பிரச்சனை. 3:30 ராகு சரியில்லை, கேதுல 5 இருக்கான், சூரியனில் 9 இருக்கான், என்னடா தம்பி குருவில் 7 இருக்கான், இதுவா எப்படியா போய் வர்றது நீ அப்படின்னு ஜோசியம் சொல்லாத இடமே கிடையாது. எல்லாருமே சொல்லிட்டாங்க அண்ணே ஒழுங்காக விளாடுங்கண்ணே, அதெல்லாம் கேட்காம ஆறி காட்டுறண்டா அப்படின்னு சொல்லி நம்ம தலைமை அவுட் ஆகிட்டாப்புல. 6 ஓவர் முடிவில் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டேஜில் இருந்த நேரத்தில் இவங்களுக்காக பார்ட்னர்ஷிப் போடுறதுக்காக உள்ளே வரார் நம்முடைய வில்லியம்சன் அவர்கள். அவுட் ஆன உடனே அங்கே என்னங்க நீங்க விக்கெட்டே கொடுக்காம விளையாடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி பட்டிருக்கல கே அப்படின்ற மாதிரி இவருடைய விக்கெட் போயிடுச்சு. பட் சேசிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட தடுமாறவே இல்லைன்னு நம்ம சொல்லணும். அடி 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 ஓடி 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 ஓடு 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 ஓடுன்னு சொல்லி சும்மா சூறாவளி காத்தா சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க நம்மளுடைய இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டுடைய பேட்ஸ்மேன் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு சேஸை எப்படி ஆடணுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விதிவிலக்காக அவங்க விளையாடுறாங்க. ரன்னை பால் அடிச்சிருந்த வில்லியம்சன் ஒரு பக்கம் இருந்த ரவி ஒரு பக்கம் வந்துட்டு 70-90 அடித்து போகிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்க இந்த பக்கம் அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் வந்தாலுமே கூட எல்லாருமே தங்களுடைய பங்கை சரியாக பங்களித்து டீமுக்காக சூப்பராக விளையாடினது வந்து நம்ம இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டு எப்படியோ திக்கி திணறி முக்கி மோதி அப்படின்லாம் ஜெயிக்காம ஈஸியாக அசால்ட்டாக அவங்களுடைய இந்த ரிக்வயர்ட் ரன் ரேட்டை அழகாக கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்த ஒரே காரணத்தினால அசால்ட்டாக கடைசியில் மேட்சை ஜெயிச்சு முடிச்சு இந்த வார்ம் அப் மேட்சுடைய முடிவில் நாங்கள் தான்டா இன்றைக்கி வெயிட்டு அப்படின்ற மாதிரி கிளம்பியிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கு இந்த மேட்ச் பற்றி என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்ன அப்படின்னு நான் வந்து பார்க்குறது. ஓகே பாய்.